ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக சொன்னேன் வீடியோவில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது கொஸ்டின் கரெக்ஷன் அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் இந்த டைப் ஆஃப் விண்டோ த ஸ்லோப்பிங் சைட் ஆஃப் த பிச்சுடு ரூஃப் கேட்டிருக்காங்க இது நமக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா லேண்டன் அப்படின்னு சொன்னோம் ஃப்ளாட் ரூஃபில் நம்ம லைட்டிங்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து லேண்டன் அப்படின்னு சொல்லுவோம் இது ஸ்லோப்பிங் சைட்டில் போடுறது வந்து என்ன அப்படின்னா டோர்மர் விண்டோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்புறம் இந்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் இன்ஃபார்மேட்டரி சைன் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒயிட் தான் வரும் எல்லோ கிடையாது ஒயிட் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்ட் பாருங்கள் தி ஸ்பிட் அண்ட் சேல் ஸ்ட்ரென்த் ஆஃப் எம் டுவெண்ட்டி கிரேட் கான்கிரீட் வென் எக்ஸ்பிரஸ் இன் பெர்சென்டேஜ் ஆஃப் இட்ஸ் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஸ்ப்ளிட் அண்ட் சேல் ஸ்ட்ரென்த் வந்து கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்தில் எத்தனை பர்சென்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து நூறு பர்சன்டேஜ்னா ஸ்ப்ளிட் அண்ட் சேல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷனுமே வர மாதிரி தான் இருக்கு நானும் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் இல்லை கோட் புக்லேயும் எதுவுமே கொடுக்கல இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் மாற்றி மாற்றி எல்லா இதுலையுமே கொடுத்துருக்காங்க நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தான் கொடுத்துருக்காங்க அதாவது நார்மலாக இப்போ நமக்கு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்சேல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்செல் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்பேர் கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் தான் வரும் அதாவது இப்போ எம் டுவெண்ட்டி கிரேடுக்கு வந்து டுவெண்ட்டி நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் அதோட கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது நம்ம அதோடய டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதில் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கும் இதில் பத்து பர்சன்டேஜ்னால் எவ்வளோ டூ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது நார்மலாக உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவோம் ஆனால் இதில் ஸ்ப்ளிட் டென்சைல் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்கு ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி தான் டிஎன்பிசி கீழே கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒரு ஏஇ கொஸ்டின் தான் இதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செவன்த் பாருங்கள் ஃபார் த டிசைன் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் ஃபார் மிக்ஸ்டு ட்ராஃபிக் கண்டிஷன்ஸ் தி ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்சு ட்ராஃபிக் கண்டிஷனில் சூப்பர் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணும்போது அதோட ஸ்பீடை வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மிக்ஸ்டு ட்ராஃபிக்னா என்னென்னா எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிமே அதில் போகும் அதாவது மோட்டரைஸ்டு நான் மோட்டரைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சின்ன மாட்டு வண்டியிலருந்து வந்து பெரிய காரு அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் வெஹிளுமே மிக்ஸ் ஆகி போகிறதுனா மிக்ஸ்டு ட்ராஃபிக் ப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து நம்ம ஸ்பீடை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி எடுத்துப்போம் அதாவது இப்போ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா அதை நம்ம செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு தான் எடுத்துப்போம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் இஃப் த டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஆஃப் பார்சியலி சேச்சுரேட்டட் சாயிலிஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தென் த ஏர் கண்டன்ட் ஆஃப் த சாயிலிஸ் என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்போ ஏர் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படி கேட்டுருக்காங்க ஏசி ப்ளஸ் எஸ்ஆர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒன்று அப்படின்னு தெரியும் ஏசி ப்ளஸ் எஸ்ஆர் இக்குவல் டு ஒன் இது ஏர் கண்டென்ட் இது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இப்போ இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஏர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் இருக்கும் இப்போது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு மட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் வாஸ் பாஸ்டீன் இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட்டு விச் இஸ் நாட் த ஃபியூச்சர் ஆஃப் ப்ரிலிமினரி சர்வே ஹைவேஸ் அண்ட் ரயில்வேஸ் ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏபிசி இந்த மூணுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிமினரி சர்வே வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த டோப்போகிராஃபிக்லாம் நமக்கு எப்படி இருக்குது டோப்போகிரா டோப்போகிராஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூட்லாம் நம்ம அலைன் பண்ணுறதுக்காக ப்ரிமினரி சர்வே பண்ணுவோம் அது இந்த ஹைவே ரயில்வே ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் எல்லாத்துக்குமே பண்ணுவோம் ஆப்ஷன் டி வந்து வராது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அதெலாம் வராது அதுதான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸஸ் காசிங் த ஃப்ளோ இஸ் நவுனஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளோ இதுதான் ஆன்சர் ஸ்டாட்டிக்னா என்னன்னா ஒரு நிலையாக இருக்கிற வாட்டரை நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேங்கு டேமு அதெல்லாம் இதில் தான் வரும் நிலையாக இருக்கிற ஒரு வாட்டர் ஒரு வாட்டர் ஸ்டெடி பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்ஸில் வரும் டைனமிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபோர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஃபோர்ஸ் அதாவது இப்போது வாட்டர் வந்து ஒரு பைப்லேருந்து வருது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸாக வரும் அந்த ஃபோர்ஸே நம்ம கன்சிடர் பண்ணி ஸ்டடி பண்ணுறது பேர் வந்து டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் அந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு த மேக்ஸிமம் வெலாஸ்டினிய சர்க்குலர் பைப் வென் த ஃப்ளோ இஸ் லேமினார் அக்கர்சட் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெலாசிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ இப்படி ஒரு பைப் இருக்குது அப்படின்னா இதில் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது இதில் இந்த வாட்டர் வெலாசிட்டி ஃப்ளோ வெலாசிட்டியை நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அந்த கவு எப்படி ஆகும்னா இந்த மாதிரி தான் இது ஆகும் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் அப்போ இது என்ன ஆன்சர் அப்படின்னா சென்டர் ஆஃப் த பைப் தான் ஆன்சர் மேக்சிமம் வெலாசிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்டர் ஆஃப் த பைப் நெக்ஸ்ட்டு பாஸ்கல்ஸ்லா டீல்ஸ் வித் த ப்ரெஷர் ஆன் ஃப்ளூயிட் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர்னா அட் ரெஸ்ட் அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து ரெஸ்டில் இருக்கும்போது ஒரு புள்ளியில் செயல்படுத்தப்படும் அழுத்தம் வந்து அது எல்லா திசைகளிலும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் பாஸ்கல்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு த டிஸ்சார்ஜ் க்யூ சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இஸ் சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்லாம் டிஸ்சார்ஜுக்கு என்ன ஃபார்ம்லாம்னு கேட்டிருக்காங்க ஏஎல்என் பை த்ரீ சிக்ஸ்டி இதுவே டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னா டூ ஏஎல்என் பை சிக்ஸ்டி தான் இதுக்கு ஆன்சர் இங்கே வந்து ஆப்ஷன் ஏ இங்கே வந்து சிங்கிள் ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க அதனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு டூ டிசைன் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ரெக்டாங்குலர் செக்ஷன் டிசைன் பிரெட் இஸ் ஸ்டேக்னஸ் டேஸ் டைம்ஸ் ஆஃப் டெப்த் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னா அதில் வந்து அதோட பிரெட்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் அது ரெக்டாங்குலர் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது பிரெத்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒய் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பி வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா டூ டைம்ஸ் ஆஃப் ஒய் இருக்கணும் அதாவது இந்த ஒய்யை வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அந்த அளவுக்கு இந்த பிரெத் இருந்தால் தான் அது எக்கனாமிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன ஆன்சர்னா பி ஈக்குவல் டு டூ ஒய் இதுதான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஆரிஃபேஸஸ் ஆர் யூஸ்டு டூ மெசர் ஆரிஃபேஸ் மீட்ரு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஃப்ளோனா டிஸ்சார்ஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெஷர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு அண்ட் இம்பெர்வியஸ் ஃபார்மேஷன் தட் நெய்தர் கண்டெய்ன் ஆர் ட்ரான்ஸ்மிட்ஸ் வாட்டர் இஸ் கால்டு என்ன பார்த்தீங்கன்னா அக்யூ வரும் அதாவது இம்பெர்வியஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் வந்து அதில் பெனட்ரேட் ஆகாது அப்புறம் அதில் வாட்டரையும் ஸ்டோரும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூ ஃபியூஜ் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் என்னன்னா காம்பாக்டட் ராக் அக்யூஃபேர்னா இதில் ரெண்டுமே நடக்கும் வாட்டர் வந்து பெனட்ரேட் ஆகும் அப்புறம் வாட்டரும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அக்யூக்ளூட்னா என்னென்னா அதில் வந்து வாட்டர் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் அது பெர்மிபிலிட்டி இருக்காது அது பெனட்ரேஷன் பண்ண முடியாது அந்த ஸ்ட்ரக்சர் வழியாக அந்த ஸ்டேட்டம் வழியாக நம்ம வந்து பெனட்ரேட் பண்ண முடியாது அது அக்யூக்ளூடுன்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா க்ளே அதில் வாட்டர் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கும் அது வந்து ஆனால் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகாது அது வந்து அக்யூக்ளூடு அப்படின்னு சொல்லுவோம் அக்யூட் ஆட்னா என்னன்னா வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும் ஆனால் பெர்மிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது அக்யூஃபரை காட்டிலும் ப்ர பெர்மிபிலிட்டி வந்து அக்யூட் ஆர்டில் கம்மியாக இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் கிரானைட்டில் பெர்மிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் வாட்டர் வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதாவது செமி பெர்மியஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அக்யூட் ஆட் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் எ ஜிக்ஸாக் வே த ஃப்ளோ இஸ் கால் இது எல்லாத்துக்குமே தெரியும் இது என்னென்னா டர்புலன்ட் ஃப்ளோ அதாவது ஜிக்சாக்னால் ஒரு ஒழுங்கற்ற முறையில் தண்ணி வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஸ்பீடாக அங்கே வெளாசிட்டியும் அதிகமாக இருக்கும் அந்த ஃப்ளோ வந்து டர்புலன்ட் ஃப்ளோ ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் லேமினர் ஃப்ளோ அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும் வெலாசிட்டியும் கம்மியாக இருக்கும் அதுதான் நம்ம லேமினர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு லைன் விச் கிவ்ஸ் த சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அண்ட் டேட்டம் ஹெட் ஆஃப் ஃப்ளூயிட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் லைன் இஸ் நவுனஸ் இதுக்கு என்னென்னா ஹைட்ராடிக் கிரேடியன் லைன் தான் கரெக்ட் ஆன்சர் அதாவது ப்ரெஷர் ஹெட்டையும் டேட்டம் ஹெட்டையும் ஆட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது ஹைட்ராலிக் கிரேடியன் லைன் டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்னா ப்ரெஷர் ஹெட் அப்புறம் வெலாசிட்டி ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வெலாசிட்டி ஹெட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதாவது என்னன்னா வி ஸ்கொயர் பை டூ ஜி ஹெட் ஹெட்னா வெலாசிட்டி ஹெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வி ஸ்கொயர் பை டூ இந்த வி ஸ்கொயர் பை டூ இந்த பிபை டபிள்யூ அப்புறம் டேட்டம் ஹெட் இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரெஷர் ஹெட்டு அண்ட் டேட்டம் ஹெட்டு இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம் அது ஹைட்ராலிக் ரேடியன் லைன் இதுக்கு இன்னொரு பெண் என்னன்னா பீசோ எலக்ட்ரிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பீசோ எலக்ட்ரிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஹெட் அட் த எக்ஸிட் ஆஃப் பீஸ் இதுக்கு என்ன என்ன சார்னா பாயிண்ட் ஃபைவ் வி ஸ்கொயர் பை டூ ஜி அதாவது வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அந்த பைப்போட எக்ஸிட்டில் எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அது பாயிண்ட் ஃபைவ் வி ஸ்கொயர் பை டூ ஜி இதே மாதிரி என்ட்ரன்ஸ்குள்ளேயும் வரும் அப்புறம் அந்த பைப்பில் சடன் கான்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா என்ன லாஸ் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் சடன் என்லார்ஜ்மெண்ட் ஆச்சுன்னா அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் நீங்கள் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே நைன் ஏஎம் உங்களுக்கு ஷார்ப்பாக கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்துடும் அதில் போய் நீங்கள் லெஸ்ட் எழுதிக்கலாம் அதாவது சிலபஸில் உள்ள லாஸ்ட் ஃபைவ் ஃபைவ் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ புடிச்சிரு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ